அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு, நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னோட்டம்னு ஒரு பகுதி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு இந்த பகுதியை பாருங்கள், நன்றாக இருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்மம். சிம்மத்துக்கு மட்டுமே சிம்மாசனம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. மற்ற எந்த ராசிக்கும் அந்த ஆசனம் கிடையாது. கடகாசனம் மகராசனம்லாம் கிடையாது. சிம்மத்திற்கு சிம்ம ஆசனம் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இடம். அந்த சிம்மத்துக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து அள்ளிக்கட்டு தான் போக போகிறீங்க. சாக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதத்தில் சாக்கை வச்சுக்கிட்டு அள்ளிக்கே இருக்கலாம் செல்வத்தை. அப்படி கொட்ட போகுது. ராகு பதினொன்னில் கேட்கவே வேண்டாம், துட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பதினொன்னில் ராகு துட்டு கொட்டும் போது மொழி, இனம், ஏரியா, ஜாதி இதில் எல்லாம் வேறுபட்ட மனிதர்களால் உங்களுக்கு வருமானம் கொட்டும். உங்கள் இனமோ உங்கள் சாதியோ உங்கள் ஊருக்காரங்களோ இருக்க மாட்டார்கள். வேற்றுமொழி, வேற்று ஜனம், வேற்று சாதி அவர்களால் பணம் கொட்டும். அடுத்து சந்திரன் 12 விரயம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விரயம் ஆகும். விரயம் என்பது சாப்பாட்டுக்கே நிறைய செலவாகி சாப்பாட்டிலே துட்டு அதிகமாக ருசி சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு சாப்பாட்டிலே துட்டு நிறையா போகும். இல்லைன்னா போர் எதுவும் போட்டிங்கன்னா ஒரு போர் போட்டால் தண்ணி வராது, 4-5 போர் போட வேண்டிய கட்டாயம் வரும். இந்த நீர் சம்பந்தமான, உணவு சம்பந்தமான இந்த இடங்களில் பூரா செலவு விரயமாகும். அடுத்து 7 சுக்கிரன். நகை நட்டு நல்லா வாங்குவீங்க. வீட்டில் உள்ள பெண் வர்க்கத்தார்களுக்கு நல்ல முன்னேற்றம். கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு கல்யாணம் முடிக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பெண் வர்க்கம் நன்றாக இருக்கும். 5 கேது. கொஞ்சம் சூட்சமன் சொல்கிறேன், கேது 5 இருந்தால் பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகளை ஃபாலோஅப் இருக்கணும். ஹாஸ்டலில் விட்டுருந்தால் அடிக்கடி போய் விசாரிச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் இருந்தால் பையனை கொஞ்சம் கவனிங்க. பையனுடைய வாழ்க்கையின் வளத்தை, அவனுடைய சேர்க்கையை கவனிக்க வேண்டிய காலம். அடுத்து புதன் நீசம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா புதன் வந்து தனக்காரகன். பணம் வந்ததுன்னா கொஞ்சம் செலவாயிரும், உடனே இதாகும். இல்லைன்னா வரக்கூடிய பணம் வராமல் இருக்கும். ஸோ வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக செஞ்சு பார்த்துக்கிடணும். அடுத்து தனுசில் குரு 9/11/11 பார்வை. அவர் தனுசு குருவில் இருக்கு, குரு தனுசில் இருக்கும்போது 9/11 உங்களையும் பார்ப்பார். அடுத்து உங்கள் அப்பா ஸ்தானம், தாய் தந்தையர் ஸ்தானம், அவர்களுடைய ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கும். 11 இடம் லாபத்தை கொட்டும். பூரா நியாயமான வருமானங்கள் வந்து வந்து விழுமையா. உங்கள் தொழிலில் நீங்கள் நியாயத்தை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா துட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் லாபஸ்தானம். விருச்சகத்தில் குரு இருக்கும்போது 8/10/12 பார்வை. 10 தொழில் அதில் ஏற்படுகிறதுல விரயம் வரும், ஆனால் சுப செலவாக இருக்கும். 8 நியாயமாக சம்பாத்தியம் பண்ணணும், அதான் கவனம். அடுத்து சனி 2/7/11 பார்வை. 2 வாக்கு ஸ்தானம், இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம். 7 லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், வாடிக்கையாளர்கள், நாம் சந்திக்கும் அத்தனை நபர்களும் அவர்களிடம் பூராத்தையும் நியாயமாக நேர்மையாக நடந்திருக்கலை, ஆனால் வருமானம் கொட்டும். 11 சனி கொடுக்கும்போது சும்மா ரொம்ப அழகாக கொடுக்கும். அது மாதிரி இந்த நேரத்தில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பீப்புள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானமோ வஸ்திர தானமோ செய்யுங்க, பிரமாதமாக இருக்கும். ராகு கேது 11/5. 11 ராகு லாபஸ்தானம், கொட்டு கொட்டுன்னு கொட்டும். 5 பூர்வ புண்ணியஸ்தானம். சம்பாத்தியம் ஆனந்தம், சம்பாத்தியம் ஆனந்தம், இதுதான் 11/5 வேலை. மொத்தத்தில் மிகவும் நல்ல ராசி பலன்கள் கொடுக்கும் ஆண்டு. அனுபவங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.